ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி வந்து கிளிஃபோர்ட் த பிக் ரெட் டாக். நியூயார்க் சிட்டியில் வந்து ஒரு குடோனில் வந்து ஒரு டாக் வந்து ஒரு நாலஞ்சு குட்டி போட்டிருக்கு. அதில் ஒரு குட்டி மட்டும் ரெட் கலரில் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது. அந்த டாக் வந்து அந்த குடோனில் வந்து அந்த குட்டிகளை வந்து பாதுகாத்துட்டு வருது. அந்த நாலு குட்டியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. அதில் ஒரு குட்டி மட்டும் ஸ்பெஷலாக ரொம்ப க்யூட்டாக ரெட் கலரில் இருக்குது. அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சடனாக இந்த ஒரு ஆஃபீஸர்ஸ் வந்து பவுண்டு கூட்டிகிட்டு போகிற ஆஃபீஸர்ஸ் வந்து டாக் சேஃப்டிக்காக பப்பியையும் அந்த டாகையும் தனியாக வந்து அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அந்த பப்பி வந்து அந்த குடோன் விட்டு வெளியே வந்துடுது. அந்த ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து அந்த பப்பி இருந்தது வந்து அவங்களுக்கு வந்து தெரியல. அது வெளியே வந்து அது வந்து ஒரு பார்க்குள்ளே போயிடுது. அங்கே வந்து பேபிங்கிற ஒரு தாத்தா இருக்காரு. அவர் வந்து அனிமல் ரெஸ்கியூ சென்டர் வந்து அவர் வச்சிருக்காரு. கரெக்டாக அந்த பப்பி வந்து அவர்கிட்ட போய் அவர் வந்து அந்த பப்பியை வந்து எடுத்துகிட்டு போயிடுறாரு அவரோட கேம்புக்கு. அங்கே வந்து நியூயார்க் சிட்டியில் பார்த்தீங்கன்னா எம்எல் எலிசபெத்னு ஒரு பொண்ணு இருக்கா. அவளுக்கு வந்து அம்மா மட்டும்தான் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு ட்ரிப் போகணும்னு பிளான் பண்ணுறாங்க. அப்போ வந்து எம்எல்ஏ பார்த்துக்கிறதுக்காக அங்கே கேசியை வந்து நான் திருப்பி வர வரைக்கும் இவளை வந்து நீ பார்த்துக்கணும்னு சொல்லி அங்கே கேசியை வந்து விட்டுட்டு போகிறாங்க. நெக்ஸ்ட் டே வந்து அங்கே கேசியும் எம்எல்ஏ வந்து ஸ்கூலுக்கு போகும்போது அவங்க ஸ்கூலுக்கு எதுக்காப்புல ஒரு அனிமல் அடாப்ஷன் கேம்ப் வந்து போட்டிருக்காங்க. அந்த கேம்பில் வந்து தான் இந்த பப்பி வந்து அந்த தாத்தா வச்சுருக்காரு. எம்எல்ஏ உள்ளே போய் பார்க்கலான்னு சொல்லி அவரை கூட்டிகிட்டு போய் அங்கே கூட்டிகிட்டு போகும்போது உள்ளே வந்து இந்த ரெட் கலர் பப்பி வந்து இருக்குது. எம்எல்ஏக்கு வந்து அந்த ரெட் கலர் பப்பி வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அங்கே கேசி கிட்டே இவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலான்னு சொல்கிறான். அங்கே கேசி வந்து வீட்டில் வந்து இந்த பெட்ஸ் எல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க நம்ம இருக்கிற பிளேஸில், ஸோ அதனால வேண்டாம்னு சொல்கிறாங்க. அதனால ரெண்டு பேரும் அதை விட்டுட்டு ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. எம்எல்ஏ வந்து திருப்பி ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்த உடனே அவள் வீட்டில் வந்து இருக்கா. அப்போ வந்து அவள் பேக் வந்து அசைஞ்சிட்டு இருக்கு. அந்த பேக்குள்ளே என்ன இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா அதே ரெட் கலர் பப்பி வந்து அந்த பேக்குள்ளே இருந்து இருக்குது. அவளுக்கு வந்து எப்படி இந்த பப்பி வந்து இங்கே வந்துச்சுன்னு தெரியல. எம்எல்ஏக்கு வந்து அந்த பப்பி வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கு வந்து ரெண்டு மூணு பேர் செலக்ட் பண்ணி இந்த கிளிஃபோர்டுன்னு பேர் வைக்கிறேன்னு சொல்லி அந்த பப்பிக்கு கிளிஃபோர்டுன் பேர் வைக்கிறா. அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே கேசிக்கு வந்து அந்த பப்பி இருக்கிறத தெரிஞ்சு அவர் வந்து திட்டுறாரு. இது வந்து எப்படி வந்துச்சு, இதை வந்து நம்ம மாமியில் வந்து இதை கொண்டு போய் விட்டுறணும், இந்த அந்த தாத்தாட்டையும் கொண்டு போய் இந்த பப்பியை விட்டுறணும்னு சொல்லி சொல்கிறாரு. எம்எல்ஏ வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடறா. அது அவர் வந்து பப்பிக்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறா, நம்ம ரெண்டு பேரும் பேசுகிறா இருந்தால் நம்மளுக்கு இந்த எவ்வளோ ப்ராப்ளம் வந்திருக்காதுல்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அவள் கண்ணீரெல்லாம் அந்த பப்பிக்கிட்ட ஷேர் பண்ணுறா. மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா கிளிஃபோர்ட் வந்து ரொம்ப பெருசாக 10 feet டால் ஆகி ரொம்ப பெரிய பப்பியாக மாறிடுச்சு. அது அவளுக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. கேசி வந்து ரொம்ப ஷாக் ஆகுறாரு. கிளிஃபோர்ட் வந்து இவ்வளோ பெருசானதுக்கு அவங்க வந்து எப்படியாவது பேர்பல் தாத்தாவை கண்டுபிடிச்சி இதை அவங்க கொண்டு போயிடணும்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. அப்போ பேர்பல் எங்கே இருக்காருன்னு அவங்க ரெண்டு பேருக்குமே தெரியல. சரி, நம்ம டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போய் கிளிஃபோர்ட் எப்படி இவ்வளோ பெருசாச்சு நம்ம இதை பற்றி கேட்கலாம்னு சொல்லி டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. டாக்டர் வந்து அவங்க ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்துட்டு கிளிஃபோர்ட் வந்து ரொம்ப ஓகேவாக இருக்குது, அது ஒரு நார்மல் டாக் தான், அது சைஸ் தான் பெருசாக இருக்குது, பட் அது நார்மல் தான் ஓகேன்னு சொல்லி சொல்லிடுறாங்க. அவங்க வந்து பேர்பல் தாத்தாவை தேடி பார்க்குறாங்க. எதுவுமே பேர்பல் தாத்தா வந்து அவங்களால கண்டுபிடிக்க முடியல. இப்போ வந்து கிளிஃபோர்ட் வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. அதே நியூயார்க் சிட்டியில் பார்த்தீங்கன்னா லைவ் க்ரோ லேப்னு ஒரு லேப் இருக்குது. அதனோட ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டெரன். சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஃபேமஸ் ஆனதுனால கிளிஃபோர்ட் பற்றி இவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருது. அதனால இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா கிளிஃபோர்ட் வந்து நம்ம லேபுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டால் நம்ம பிஸ்னஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ் பண்ணிக்கலாம், அதை வச்சு நம்ம பெரியாலாம் வந்துடலாம்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணுறாங்க. அவங்க வந்து கிளிஃபோர்ட் வந்து எப்படியா தேடி நம்ம லேபுக்கு கூட்டிட்டு சொல்லி அவர் ஆர்டர் பண்ணுறாரு. அதனால வந்து அதை கிளிஃபோர்டை வந்து இவங்க எல்லாரும் சேர்ந்து டீமாக தேட ஆரம்பிக்கிறாங்க. டரன் வந்து எம்எல்ஏ இருக்க பிளேஸ் வந்து கண்டுபிடிச்சி எம்எல்ஏ கிட்ட போயிடுறாரு. கிஃபர் வந்து எனக்கு கொடுத்துருவேன், நான் பணம் கொடுக்குறேன்னு சொல்றாரு. எம்எல்ஏ வந்து கொடுக்க முடியாது, நீங்க வந்து போய் சொல்றீங்க. கிஃபர் வந்து எனக்கு பப்பியாக தான் கிடைச்சது, நீங்க வந்து எங்க லேப்ல இருந்து பப்பிச்சுன்னு போய் சொல்றீங்க, அதனால நான் தர முடியாது அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிறா. பெட் வந்து வீட்டுல இருக்கனால எம்எல்ஏ ஃபேமிலி வந்து அந்த வீட்டுல இருந்து எடிட் பண்ணிடுறாங்க. அதனால என்ன பண்றாங்கன்னா ஓவன் ஒரு ஃப்ரெண்டு வந்து எம்எல்ஏக்கு இருக்கா, அவங்க வீட்டுக்கு வந்து கிஃபர் வந்து அனுப்பிச்சிடலாம்னு சொல்லி அங்க அனுப்பிச்சிடுறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல அந்த தாத்தா வந்து இறந்துட்டாங்க செய்தி வந்து ஓவனோட அப்பா வந்து ஒரு ஐடியா சொல்றாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா ஷங்காய்க்கு வந்து நம்ம கிளிஃபோர்டை வந்து கூட்டிகிட்டு போயிடலாம், அங்கே இருக்கிறத வந்து கிளிஃபோர்டுக்கு வந்து ரொம்ப சேஃப், டைலனோட லேபுக்கு வந்து கிளிஃபோர்டு வந்து கிடச்சிருச்சுன்னா அது சேஃபே இல்லை, அது ரொம்ப குடும்பப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்புறம் வந்து எம்எல்ஏ வந்து அவளுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, அவளுக்கு கிளிஃபோர்டு விட்டு பிரியும் அவளுக்கு மனசு இல்லை. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து அவளை கன்வின்ஸ் பண்ணி கிளிஃபோர்டு வந்து நம்ம சைனாக்கு அனுப்புறதா வந்து ஒரு நல்ல ஐடியா அப்படிங்கிறத அவங்க சொல்லி புரிய வைக்கிறாங்க. எம்எல்ஏ வந்து கடைசியில் வந்து சரின்னு சொல்லிடுறா. வந்து கிளிஃபோர்டு வந்து ஷிப்பில் அனுப்புறதுக்கு வந்து பிளான் பண்ணிட்டாங்க, ஷைனாக அனுப்புறதுக்கு வந்து பிளான் பண்ணிட்டாங்க. பிளான் பண்ணிட்டு அப்புறம் வந்து கிளிஃபோர்டு வந்து ஷிப்பில் ஏற்றிடுறாங்க. ஏற்றினோன்னா எம்எல்ஏ வந்து ரொம்ப அழுகுறா, ரெண்டு பேர்னால விட்டு பிரியவே முடியல, ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணி ரொம்ப அழுகுறாங்க. ஷிப்பில் வந்து கிளிஃபோர்டு வந்து போக ஆரம்பிச்சிருது. நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா கிளிஃபோர்டு வந்து டெரன்டீன் வந்து கடத்தி அவங்க லேபுக்கு வந்து கொண்டு போயிட்டாங்க. அந்த நியூஸ் வந்து உங்களுக்கு தெரிய வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏக்கு வந்து இன்னொரு நியூஸ், ஷாக்கிங்கான நியூஸ் வந்து தெரியுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேர்பல் தாத்தா வந்து அலைவாக இருக்காரு அப்படிங்கிற நியூஸ் வந்து தெரியுது. அவர் வந்து மேன்ஹட்டன் பார்க்கில் வந்து
ஒரு கேம்ப் அனிமல் ரெஸ்கியூ கேம்ப் வந்து போட போறாரு அவர் உயிரோட வர அப்படிங்கிற நியூஸ் கேட்டதும் எமிலி வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிறா. இப்போ வந்து இப்போ பிடிச்சிட்டு போனதுனால நெய்பர்ஸ் ஹெல்ப்போட வந்து அந்த லேபுக்குள்ள போறதுக்கு வந்து ட்ரை பண்றாங்க. கடைசியில் அந்த லேபுக்கு வந்து போயிடுறாங்க. அங்க இருக்கிற செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணி லேபுக்குள்ள போயிடுறாங்க. அங்க வந்து கிளிஃபோர்ட் வந்து கட்டி போட்டுருக்காங்க. கிளிஃபோர்ட் கட்டி போட்டது எமிலி வந்து கிளிஃபோர்ட் பாக்குறா எப்படியோ வந்து அதை காப்பாத்தி அங்கிருந்து வந்து எஸ்கேப் ஆகணும்னு சொல்லி எஸ்கேப் ஆகி அந்த மேன்ஹட்டன் பார்க்குக்கு போய் அந்த தாத்தா வந்து நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு எமிலி வந்து கிளிஃபோர்ட் மேலே ஏறி உட்காந்து அங்கிருந்து அந்த லேப் விட்டு ஸ்பீடா எஸ்கேப் ஆகி வெளியே போயிடுறாங்க. லேப்ல இருந்து தப்பிச்சு போனது டெரன் வந்து போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாரு. கம்ப்ளைண்ட் பண்ணி அதை பிடிக்க சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாரு. அப்புறம் எமிலியும் கிளிஃபோர்ட் வந்து அங்கிருந்து ஓடி போய் அந்த பார்க்குக்கு ரீச் பண்றதுக்கு ஸ்பீடா போய் அந்த பார்க்கை வந்து ரீச் பண்ணிடுறாங்க. அவங்க நினைச்ச மாதிரி அவங்க வந்து பேர்வெல் தாத்தா அங்க இருக்காரு. எமிலி வந்து ஓடி போய் தாத்தா கிட்ட எங்களை காப்பாத்துங்க, உங்களை போலீஸ் இவங்க எல்லாருமே லேப் டீம் எல்லாரும் சேர்ந்து எங்களை துரத்துறாங்க, நீங்களை காப்பாத்துங்கன்னு சொல்லி அந்த பேர்வெல் தாத்தா கிட்ட கேட்டு பேர்வெல் தாத்தா சொல்றாரு இது உன்னோட பாக்கு, நீ தான் வந்து தைரியமா பேசணும், தைரியமா நீ வந்து பேசு அப்படின்னு சொல்லி இவங்க கிட்ட சொல்றாரு. அங்க இருக்கிற பார்க்ல இருக்க எல்லா மக்களும் அங்க வந்து ஒண்ணு கூடிடுறாங்க. போலீஸ் வந்து இந்த பாக் வந்து நீங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடு அப்படின்னு சொல்லி இவங்க கிட்ட வந்து கேக்குறாங்க. நீ வந்து பேச ஆரம்பிக்கிறானா எமிலி எலிசபெத், கிளிஃபோர்ட் வந்து ஒரு நார்மலான பப்பி தான். போலீஸ் சொல்றாங்க இல்ல அது ஒரு டேஞ்சரஸான பாக், நீ எங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. எமிலி வந்து சொல்றா இல்ல அது டிஃப்ரெண்டா இருக்கனால நீங்க அதை டேஞ்சரஸ்னு நினைக்கிறீங்க, அது வந்து பிக்கா ரெட் கலர்ல மட்டும்தானே இருக்கே தவிர அது வந்து டேஞ்சரஸ் கிடையாது, அது வந்து ரொம்ப லைவ் வந்து கொடுக்குற ஒரு டாக், அது வந்து ரொம்ப அன்பா இருக்கும் எல்லார்கிட்டையும் அப்படின்னு சொல்லி அதை எக்ஸ்பிளைன் பண்றா. எமிலி சொல்றா நானும் கிளிஃபோர்ட் மாதிரி இருந்தா இந்த உலகத்துல வந்து யாரும் லோன்லியா இருக்க மாட்டாங்க, எல்லாரும் வந்து லவ்வபிளா தான் இருப்பாங்க, யாரும் வந்து ஃபீல் பண்ணி சேடா இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால வந்து என்ன வந்து கிளிஃபோர்ட் கூட வந்து என்னை இருக்க விடுங்க, நானே வந்து கிளிஃபோர்டை பாத்துக்கிறேன், கிளிஃபோர்ட் வந்து ஒரு நல்ல டாக் அப்படின்னு சொல்லி சொல்றா. அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து எமிலிக்கே சப்போர்ட் பண்றாங்க, இது எமிலியோட பாக் தான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கிளாப் பண்ணி சப்போர்ட் பண்றாங்க அவரோட ஸ்பீச்சை கேட்டு. அப்புறம் வந்து போலீஸும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, இது எமிலியோட பாக் தான், மக்களோட சப்போர்ட் இருக்கனால ஓகே இது எமிலிக்கு தான் இந்த பாக்னு சொல்லி சொல்லிட்டு போயிடுறாங்க. அங்க இருக்கவங்க எல்லாருமே ஹாப்பி ஆயிடுறாங்க, நெய்பர்ஸ் எல்லாருமே வந்து செல்ஃபி எல்லாம் எடுத்து ரொம்ப சந்தோஷப்பட்டுறாங்க. கிளிஃபோர்டும் வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுது, அங்க இருக்கவங்க எல்லாம் கிளாப் பண்ணி ரொம்ப சந்தோஷமான ஒரு நிலைமைக்கு போயிடுறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா புது ஒரு வீட்டில் வந்து போயிட்டு எமிலியும் கிளிஃபோர்டும் வந்து ஒரு நல்ல ஒரு லைஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ரொம்ப ஹாப்பியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அவ்வளோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங். பாய், டேக் கேர்.